வணக்கம். நாம் இன்று 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் சமூகவியல் பாடத்திலிருந்து வரலாறு பாடப்பிரிவில் அலகு 1 வரலாறு என்றால் என்ன இந்த பாடத்தின் புத்தகத்தின் பின்பக்கம் கொடுக்கப்பட்டுள்ள கட்டக வினாக்கள் பற்றி பார்க்கலாம். அன்று மனிதர்கள் என் மீது கிறுக்கினார்கள், வண்ணமை கொண்டு ஓவியம் வரைந்தனர், இன்று என்னை உடைத்து வீடுகள் சாலைகள் அமைக்கின்றனர், நான் யார்? பண்டைய மனிதர்கள்தான் அன்று பாறைகளில் ஓவியங்கள் வரைந்தனர், இன்று நாம் வீடு கட்டுவதற்காக பாறைகளை பயன்படுத்துகிறோம். சரியான பதில் பாறைகள். ஏதேனும் இரு தொல்பொருள் ஆதாரங்களை கூறு. நாணயங்கள், கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், தொல் கைத்திறன் பொருட்கள் இவை எல்லாமே தொல்பொருள் ஆதாரங்கள் தான். நாம் இரண்டினை மட்டும் எழுதுவோம். இரண்டு தொல்பொருள் ஆதாரங்கள் நாணயங்கள், கல்வெட்டுகள். இலக்கிய சான்றுகளின் வகைகளை கூறு. இலக்கியத்தினை இரண்டு வகையாக பிரிக்கலாம், மதசார்பற்ற இலக்கியம், மதசார்புள்ள இலக்கியம். சரியான பதில் மதசார்புள்ள இலக்கியம், மதசார்பற்ற இலக்கியம். போ ஆ மு இதன் விரிவாக்கம் என்ன? போ ஆ என்பது பொது ஆண்டிற்கு முன் அல்லது பொது ஆண்டு. போ ஆ மு என்பது பொது ஆண்டிற்கு முன். போ ஆ மு என்பது இதன் விரிவாக்கம் பொது ஆண்டிற்கு முன். இஸ்டோரியா என்னும் கிரேக்க சொல்லுக்கு என்ன பொருள்? வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும். பதில் விசாரிப்பதன் மூலம் கற்றல். போ ஆ இதன் விரிவாக்கம் என்ன? போ ஆ என்பது பொது ஆண்டு. பதில் பொது ஆண்டு. கல்வெட்டு குறிப்புகளை பற்றி ஆராயும் துறை டேஷ். கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை கல்வெட்டியல். பதில் கல்வெட்டியல். நாணயங்களை ஆராயும் துறை டேஷ். நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை என்பது நாணயவியல். பதில் நாணயவியல். நீங்கள் பேச, பார்க்க, கேட்க, எழுத, படிக்க உதவுவேன், நான் என்று இவ்வுலகம் இல்லை, நான் யார்? விடை கைபேசி. நன்றி.